வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருக்குறள் இருக்குது இல்லைங்களா, யூனிட் 8, சரிங்களா. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிரிலிம்ஸுக்கு குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லாத்துக்குமே சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் திருக்குறள்னு சொல்லி ஒரு டாபிக் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அந்த PDF தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாமே திருக்குறள் எப்படி படிக்கலாம், என்னென்ன திருக்குறளில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், சரிங்களா, திருக்குறளோட காலம், திருக்குறள் மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு, திருவிக என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி முக்கிய அடிகள் என்னென்ன, சரிங்களா, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரே PDF-லேயே இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 41 pages கிட்டே இருக்குது, சரிங்களா. எல்லா மேக்ஸிமம் 6th-12th வரைக்கும் இருக்குது. அவ்வளோ திருக்குறளுக்கும் திருக்குறளோட விளக்கம், அதிலிருந்து எந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்க, என்னென்ன கொஷின் கேட்பாங்க, சரிங்களா. பாருங்கள், கேள்வி: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, சரிங்களா. இப்போ இந்த திருக்குறள் இருக்குன்னா இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரியான எல்லாமே இந்த ஒரு 42 pages PDF-ல இருக்குது, சரிங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 42 pages தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதோட லிங்க்கை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கலாம், சரிங்களா. நீங்கள் இதை படிங்க. நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு 4 திருக்குறள் இல்லை 5 திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்க்கலாம், ஓகேங்களா. இதில் எப்படி கொஷின்ஸ் வருங்கிறதையும் நான் அடுத்த வார வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் ஷார்ட்கட் போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.